கன்வீனியன்ட் தான். இப்போ விண்டோஸ்லயோ இல்லை வந்து ஜூம்லயோ பண்ணுறது ரொம்ப வசதி தான். இப்போ ஜிட்ஸியில் பண்ணுறோம் இல்லை வந்து டிஸ்கார்டில் பண்ணலாம். தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் டூல்ஸ் விச் ஆர் ஃப்ரீ வித்வுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆல்சோ. கன்வீனியண்டாகவும் இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிளெண்டர் நாங்கள் த்ரீடி பண்ணுறோன்னா அது அதுதான் கன்வீனியன்ட் ஆக்சுவலி. ஸோ ஓகே, ஸோ கம்பெனி ரன் பண்ணுறப்போ வந்து மார்க்கெட்டிங்க்கு வந்து செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு வந்து நிறைய ஸ்மால் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டூல்ஸ் தட் யூஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் இருக்கக்கூடாது. அண்ட் சிட்டி லைக் கோயம்புத்தூர், நான் சென்னையில் வந்து மீடியா கம்பெனி வச்சுருந்தா நல்லாயிருக்கும், பெருமையாக இருந்திருக்கும். மும்பையில் இருந்தால் நல்லா இருக்கும்னா நான் இப்போ ரெண்ட் வந்து நான் கொடுக்குற 20,000 ரூபா கொடுக்குறேன், குட் ஸ்பேஸ் ஆக்சுவலி. நான் வந்து அந்த 28 லட்சம் செலவு பண்ண இன்டீரியரை ட்ராப் பண்ணிட்டேன் சரிங்களா. அது வந்து வாடகை மட்டுமே 45,000 ரூபா கொடுத்துட்டு இருந்தேன் மாதம். ஸோ அது என்னாச்சு, என் பார்ட்னருக்கு ஒரு ஃபேமிலி இஷ்யூ, செப்பரேஷன் போச்சு. அவரோட வீட்டு பக்கத்தில் தான் அந்த ஆஃபீஸ் இருந்துச்சு. அந்த வீட்டு பக்கத்தில் இருந்தால் அதுக்கப்புறம் யூஸ் இல்லை, வேல்யூ இல்லைன்னு ஒன்னே நான் வடவள்ளிக்கு மூவ் பண்ணேன். எங்கள் வீடு வடவள்ளி இருக்கு. அங்கே 28 லட்சம் ரூபாய்க்கு நாங்கள் பண்ண இன்டீரியரை 80,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்தோம். 80,000 ரூபாய்க்கு நீங்கள் வச்சுங்க அப்படின்னு சொல்லி வந்தோம். பார்த்துங்க, ஒன்றுமே ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக அதில் இல்லை, வேஸ்ட்டு தான். அந்த 28 லட்சம் தான் இருக்கிறதுலே பண்ண நாங்கள் பெரிய பிளண்டர். அதுலேருந்து தப்பிக்கிறதே பெரிய வேலையாக இருந்துச்சு. இது சாஃப்ட்வேர்லாம் பண்ணியிருந்தோம்னு வச்சுப்போம், அது சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் போட்டோம்னா ஆக்சுவலி கம்பெனி க்ளோஸ் பண்ணியிருந்திருப்போம். அது இல்லாமல் நடத்துறது காரணம் அந்த ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் அண்ட் ஃப்ரீ டூல்ஸ் ஒன்று. இன்னொன்று, இங்கே பண்ணப்போ வந்து நான் மொத்தமாகவே ஆஃபீஸுக்கு செலவு பண்ணது வந்து 2 லட்சம் ரூபா தான் செலவு பண்ணேன். எப்படி பண்ணேன்னா, செவத்துலேயே பழைய செவத்தில் பழகி அடித்து எல்லாங்கள் போட்டு அடித்து நெட்ஒர்க் கேபிள் எல்லாத்தையும் ஒரே நிமிஷம் இருங்க. எல்லாங்களும் அடிச்சு நெட்ஒர்க் கேபிள் பவர் எல்லாத்தையும் வெளியே அடிச்சிட்டேன். செவத்து மேலே கிளாம்ப் போட்டு அடிச்சிட்டேன். இது வந்து பைப் போட்டு கிளாம்ப் அடிப்பாங்களே அந்த மாதிரி அடிச்சிட்டேன். இது எல்லாமே சேர்த்து நீங்கள் நான் வந்து இருக்கிறதுலையே அண்ட் ரெண்டரிங் மிஷின்ஸ் ஃபார் அனிமேஷன்ஸ் அதனால நான் எங்கள் ஆஃபீஸில் வந்து 40,000 கோர்ஸ் வச்சுருக்கோம். 40,000 கோர் இருக்கும் ஒர்க் ஸ்டேஷன்னு சொன்னால் அந்த மாதிரி 10,000 times ஆர் யூனோ 5,000 times மோர் பவர்ஃபுல் மெஷின்ஸ் எங்கள் ஆஃபீஸில் வச்சுருக்கோம். எப்படின்னா ஜிபியூ பேஸ்ட் வச்சுருக்கோம். ஜிபியூனா கேமிங்க்காக கிராஃபிக் கார்டு வாங்குவோம். ஸோ அது மூலமாக ரெண்டர் பண்ணுறது எப்படின்னு பார்த்து வச்சுருக்கோம். இது எல்லாமே இந்த பேர் போன் எல்லாம் ஓப்பனில் இருக்கும், மதர் போர்டில் சும்மா சொல்லிக்கிருக்கோம். இப்படி தான் பண்ணியிருக்கோம். நாங்கள் 1 பைசா வந்து தேவையில்லாமல் வெளிநாட்டுக்கு கொடுக்க மாட்டோம், இல்லை வந்து தேவையில்லாத ஒரு பிராண்டுக்கு கொடுக்க மாட்டோம். எல்லாமே அசம்பிள் பேசிஸ் 100 ஃபீட் ரோட்டில் போய் வாங்கிடுவோம், அசம்பிள் பண்ணிடுவோம். அண்ட் ஆல்சோ பிராண்ட் வாங்குறோன்னு வச்சுப்போம். டெல் மிஷின்ஸ் எங்ககிட்ட இருக்கு. எப்படி வாங்குவோம்னா ரீஃபர்பிஷ்ட் மிஷின்ஸ் வாங்குவோம். i7 வந்து 8 கோர் மிஷின்ஸ் வந்து நீங்கள் புதுசு வாங்கணும்னா 60,000 ரூபா ஆகும். நான் ரீஃபர்பிஷ்ட் வெண்டர்ஸ் இருக்காங்க, இப்போ நான் TGS-லேருந்து யூஸ் பண்ணி வெளியே வீசணும். அவங்களுக்கு ரூல்ஸ் படி கரண்ட் ஜென்ரேஷன் மிஷின்ஸ் தான் வைக்கணும். ஸோ பழைய ஜென்ரேஷன் எல்லாத்தையும் தூக்கி போடுவாங்க இருக்காங்க. அவங்ககிட்ட வாங்கினீங்கன்னா i7 வந்து 12,000 ருபீஸ்க்கு மதர் போர்ட், ப்ராசஸர் அண்ட் கேபினெட் கிடைக்கும். ஸோ இதுதான் நாங்கள் வச்சிருக்கோம். இது யூஸ் பண்ணி இதுதான் எங்களோட ஹையண்ட் மிஷின். அண்ட் அதில் ஜிபியூ வந்து புதுசு வாங்கிடும், கிராஃபிக் கார்ட்ஸ் சொல்கிறேன், அந்த ரெண்டரிங் யூஸ் பண்ணுற கார்ட்ஸ் புதுசு வாங்கிடும், ஹார்ட் டிஸ்க் புதுசு வாங்குவோம், ரேம் புதுசு வாங்குவோம். இது எல்லாம் பண்ணீங்கனாலும் மொத்த மிஷினோட காஸ்ட் வந்து 30,000 தாண்டாது. அண்ட் வி ஆஸ் அ கம்பெனி ஒர்க்கிங் ஆன் விஷுவல் எஃபெக்ட்ஸ், 4K ரெண்டரிங் எல்லாம் பண்ணுறதுக்கு இது போதும். அண்ட் லினக்ஸில் தான் யூஸ் பண்ணுறோம், பிளெண்டரில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஸ்பெண்டிங் ஆஸ் அன் ஆண்டர்பிரனர் வந்து பணம் இருந்து பயங்கர லாவிஷாக ஃபண்டிங் இருந்தால் தான் கம்பெனி ஆரம்பிக்க முடியும்னு கிடையாது. எங்களுக்கு ஃபண்டிங் இருந்தப்போ தப்பானதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஃபண்டிங் இல்லாமல் ஆன உடனே நான் வி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இனோவேட்டிங் ஆன் இன்னும் எப்படி இதை சீப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ நாங்கள் மோஷன் கேப்சர் இன்ஹோஸ் பண்ணுவோம். மோஷன் கேப்சர் வந்து வெளிநாட்டில் தான் போய் பண்ணணும். இப்போ நீங்கள் இன்ட்ரோ கொடுத்தப்போ கோச்சடேனில் நாங்கள் ஒர்க் பண்ண சொன்னால் நாங்கள் கோச்சடேனில் ஒர்க் பண்ணலை, கோச்சடேன் மாதிரி ரணதீரன் ஒன்று பண்ணியிருந்தோம் சரிங்களா. அந்த லிங்க்ஸ்லாம் நான் போட்டுறேன். ஸோ கோச்சடையன் வந்து மோஷன் கேப்சர் வெளிநாட்டில் போய் பண்ணாங்க. நாங்கள் வந்து எங்கள் வடவள்ளியில் ஒரு சின்ன ஒரு 20x20 ரூமில் மோஷன் கேப்சர் பண்ணுவோம். இது பாசிபிள் தான். அதுக்கு வந்து நிறைய படிக்க வேண்டியிருக்கும், ஃபண்டமெண்டல்ஸ் நிறைய படிக்க வேண்டியிருக்கும், நிறைய ப்ரோக்ராமேட்டிக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும், நிறைய டெடிக்கேட்டட் ஹார்ட் ஒர்க் தேவை இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்ன ஆயிடுதுன்னா நம்ம வந்து எல்லாம் படிச்சிட்டோம், மாயால மோஷன் கேப்சர் பண்ணுவோம், மோஷன் பில்டர் வேணும். ஸோ எல்லாம் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் சொல்லி கொடுக்குறாங்க. அது எதுக்கு சொல்லித்தராங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் விற்கிறதுக்கே சொல்லித்தராங்க, நம்ம கம்பெனி ஆரம்பிக்கிறது சொல்லித்தரல. ஸோ நம்ம கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு சொல்லித்தரணும்னா நீங்கள் நிஜமாவே கம்பெனி ஆரம்பிச்சு பத்து பேர்த்துக்கிட்டு நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாஃப்ட்வேர் வைஸ் வந்து நீங்கள் சல்லி காசு செலவு பண்ணாமல் இருக்கணும்னா
உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் வேணும்னா எங்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். எனி கைண்ட் ஆஃப் பிசினஸ்க்கு வந்து ஓபன் சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் இருக்கு. This I'm doing it for free, no? Okay, இது ஒரு சர்வீஸாவோ நான் பேமெண்ட் பேசல. உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், எங்களோட சர்வீஸ் அனிமேஷன் நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு நான் பேமெண்ட் கேட்பேன். திஸ் இஸ் இன்னும் நாலேஜ் ஷேரிங் மாதிரி தான், ஓபன் சோர்ஸ் ஃபிலாசபி தான். உங்களுக்கு உங்க பிசினஸ்ல என்ன விஷயம் பண்றது, வரைகிறதுக்கு எனக்கு ஒரு டூல் வேணும், இல்ல டைப்பிங் ஒரு டூல் வேணும், பேஜ் மேக்கிங் ஒரு டூல் வேணும்னா கேட்டீங்கன்னா ஐ ஜஸ்ட் சஜஸ்ட் சொல்யூஷன்ஸ் ஃபார் தட். ஓகே, ஸோ இது இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்னன்னா பிஸ்னஸா வந்து காஸ்ட் ரொம்ப குறையுது. இப்போ நான் 3ds Max வாங்கியிருக்கேன், ஒரு 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 ஆளோட கணக்கு எடுத்து பார்ப்போம். ஒரு ஆளோட சம்பளம் வந்து ஒரு 25,000 30,000 வச்சுப்போம். 3ds Max லைசன்ஸ் வந்து நான் ஆரம்பிச்சப்போ வந்து இப்போ 3 லட்ச ரூபாய் வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து எடுக்கணும். அப்போ ஒரு மாசத்துக்கு வந்து அவர்கிட்ட வந்து 30,000 ரூபாய் அவருக்கு சாஃப்ட்வேருக்கு செலவாகுது. ஸோ கிளைண்ட் வந்த உடனே 30,000 + 30,000 அவர்கிட்ட வாங்கணும் இந்த மாசம் ஃபுல்லா இந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி வந்து சீப்பரா கோட் பண்றது, பண்ணவே முடியாது. இப்போ இதே அந்த 30,000 ரூபாய் இல்லைன்னு வச்சுக்கோம், வேற எல்லா கம்பெனியும் அந்த 30,000 ரூபாய் இதை பைரேட்டட் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல 30,000 ரூபாய் இல்லாம பண்ணாங்கன்னா பைரேட்டட் பண்ணிருப்பாங்க. ஆல்வேஸ் பெட்டர் பிகாஸ் 30,000 என்னால ஒர்க்கு கொடுக்க முடியும், அவங்க 60,000 கண்டிப்பா கொடுத்தாங்க. ஸோ அங்கேயும் காஸ்ட் குறையுது. அண்ட் பீயிங் இன் கோயம்புத்தூர் இந்த ரன்னிங் காஸ்ட் ஆர் வெரி வெரி லோ. ஓகே, அண்ட் டீம் வந்து ரிட்டென்ஷன் வந்து ரொம்ப அதிகம். கோயம்புத்தூர் பீப்புள் ஆர் வெரி லாயல், தி வாண்ட் டு பி இன் கோயம்புத்தூர், தி அண்டர்ஸ்டாண்ட் தி டைனமிக்ஸ் ஆஃப் யூனோ இந்த சிட்டி எப்படி இருக்கு, இந்த சிட்டி எப்படி வளர வைக்கணும், இந்த ஆண்டர்பிரினர்ஷிப்பை நம்ம எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் இருக்கிற டீம் மெம்பர்ஸ் தான். ஒரு ஃபேமிலி மாதிரி ஒரு கல்ச்சரிங் இருக்கும். ஸோ அந்த டீம் வந்து நம்மளுக்கு கிடைச்சாங்கன்னா, இல்லை அதை நம்ம உருவாக்கணும்னா, அவங்களுக்கு அது புரிதல் வந்துருச்சுன்னா வி ஆர் அன்பீட்டபிள் ஆக்சுவலி. ஸோ ஐ ஹவ் சச் எ டீம். இன்னைக்கு மிச்சம் இருக்கிற 18 பேர் வந்து இட்ஸ் வி ஆர் லைக் அ ஃபேமிலி, வி அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி வாண்ட். ஓகே, இந்த விஷன் வந்து எல்லாருக்கும் இருக்கு. இந்த கோயம்புத்தூர்ல ஒரு சினிமா வந்து வி ஆர் டு பிரிங் பேக் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாநகரம் போக்ரி ராஜா உருமின் ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணோம், காஷ்மீரா ஒர்க் பண்ணோம், குட்டி ஸ்டோரி கடைசி விவசாயி முடிச்சோம். doing a lot more stuff which will eventually bring shooting film shooting inga kondu varum nenikiren because of covid there are virtual production vandha nariya thevapadudha and the virtual production ipo naanga build pannit irukom so technology and fundamentals purinji or freshers team free tools vechi coimbatore mari city la panna mudiyum gnadha naanga prove panna try pandrom idhula ipo indha kekkaral irundhu oralo rendalo vandhi idhu vandhu indha oorla pannalam appdi nenachi nambi pannanga na that is definitely success for me as a you know in the talk or the outcome appdi irundhuchuna I'll be truly happy. So that's the whole idea of it. And hardware vandu almost open source da, idha Dell la machine vaangringa nichinga Dell machine vandu 1.5 lakh rupees aagum or 4 core processor, 1.5 lakh rupees ku 10 machine vaangringa, indha refurbished machine vaangna adhu 8 core machine vaangira. So it's more like, you know, I set up rent of farms na clusters ingiye pannu Amazon la enak scale panna theriyum. அமேசான்ல 1000 மெஷின் இப்போ அப் பண்ணணும்னா பண்ண முடியும், ஏன்னா அந்த அளவுக்கு சொல்யூஷன் கிளைண்ட் உடனே கேட்கறாங்கன்னா அந்த அந்த காசு மட்டும் வாங்கி அமேசான் கிட்ட கொடுத்து இதை உடனே பண்ணி முடிக்க முடியும். நாட் மெனி கம்பெனிஸ் கேன் சே தட். ஸோ நம்ம எஃபிஷியண்டா நம்ம வந்து ஆப்டிமைஸ்டான ஒர்க் ஃப்ளோ வச்சு ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிச்சோம்னா வேல்யூ அங்கே ஜென்ரேட் ஆகுது, அதனால கம்பெனிஸ் ஆர் லைக் கிளைண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி இங்கே வருவாங்க. அண்ட் பிகர் கம்பெனிஸ் ஆர் அப்ரோச்சிங் அஸ் அண்ட் வி ஆர் கெட்டிங் பிகர் ஆர்டர்ஸ். வி ஆர் ஸ்மால் டீம், ப்ரெஷர்லாம் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற டீம் தான், டைம் பவுண்டான டீம் எல்லாம் கிடையாது, அதனால என்ன முடியுதோ அதை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் 9 to 5 ஜாப்ஸ் கிடையாது, வேலை இருந்தால் எல்லாரும் இங்கே இருக்கும், இல்லாட்டி விளையாட போவோம், நைட்டு வந்து சிஎஸ்கோ கேம் விளையாடுவோம், கிரிக்கெட் விளையாடுவோம். ஸோ இட்ஸ் லைக் யூனோ வி ஆர் அ ஃபன் டீம், யூனோ என்ஜாயிங் லைஃப். அண்ட் பாஞ்சு ரேட் ரேஸ்ல போய் நாங்கள் பெரிய பேலஸ் கட்டணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. வீட்டில் எல்லாரும் ஹெல்த்தியான சாப்பாடு கிடைக்குதா அது போதும், குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கிடைக்குதா அது போதும் அப்படிங்கிற டீம். ஸோ ரியல் ஒர்க்ஸ் வந்து நீங்கள் பார்க்குற சக்ஸஸ் வந்து குட்டி ஸ்டோரி ஒரு ரன தீரன் ஒரு தலைப்பா கட்டி இதெல்லாம் பார்க்கறது வந்து வெளியே இருக்கிற யூடியூப் லிங்க்ஸ் இருக்குது, ஆனால் ஒர்க்கோட குவாலிட்டிக்காக தான் நீங்கள் அதை மனசில் ஞாபகம் வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்து
விஜய் ரசிகரா அதை பார்த்து ரசிச்சிருப்பீங்க, கண்டிப்பா ஒத்துக்கிறேன் நான். இல்லாட்டி 15 மில்லியன் வராது. ஆனா ஒர்க் யாருக்கு அப்படி பண்ணா நல்லா இருக்கு அந்த. அப்புறம் லிரிக் வீடியோக்கு யார் இப்படி பண்ணுவாங்க? லிரிக் வீடியோல அனிமேட்டடா பண்ணது ஆல்மோஸ்ட் ஐ திங்க் வி ஆர் தி ஃபர்ஸ்ட். அண்ட் அதோட ஸ்டைல் எல்லாம் வரைஞ்ச ஸ்டைல் பண்ணணும், அவ்வளவு டீடைல் போடணுங்கிறது. அதுக்காக தான் அது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மியூசிக், லிரிக்ஸ் அண்ட் தி ஸ்டார் வேல்யூ அண்ட் ஆல்சோ தி ஒர்க். ரியல் ஒர்க்ஸ் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு சின்ன கம்பெனியோட ஒர்க்கும் அதுல ஒரு ஈக்குவல் பங்கு கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ தலைப்பக்கட்டி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வேற ஆட் பார்த்துருக்க மாட்டேன். நம்ம ஊர்ல வந்து தன்மையோட, நம்ம ஊர் தன்மையோட, இப்போ அதே காத்து வாசம் வேற அப்படின்னு ஒரு லிரிக்ஸ் எழுதுறாங்க, அதுக்கான மியூசிக்கும் இருக்கு, அதுக்கான விஷுவலும் இருக்கு அப்படிங்கிறப்ப தான். ஸோ இது இங்கிருந்து பாசிபிள் அப்படிங்கிறது தான் ஐ வாண்ட் டு எம்பசைஸ். அண்ட் இட்ஸ் இட்ஸ் மோர் ஆஃப் யூனோ ட்ரைங் டு செட் அப் அ மாடல் இன் கோயம்புத்தூர் ஸோ தட் அதர் யங்ஸ்டர்ஸ் யூனோ ஆர் வில்லிங் டு ஸ்டே பேக் இன் கோயம்புத்தூர். இப்போ நான் வந்து இன்னொரு சீன் நான் உங்களை எல்லாத்தையும் பார்க்க சொல்லணும்னு நினைச்சேன். ஸ்வதேஷ்னு ஒரு படம் இருக்கு, ஹிந்தி படம், ஷாருக் கான் படம், ஹிந்தி லாங்குவேஜ் புரியணும்னு அவசியம் இல்லை. அதுல வந்து ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன்ல ஒரு பையன் வந்து தண்ணி கொடுப்பான், ஓகேங்களா? தண்ணிக்கு வந்து 50 பைசா கொடுக்கணும். ஸோ அந்த அந்த ஊர்ல வர ஒரே ட்ரெயினா தான் ஒரு நாளைக்கு வருது. அவன் வந்து அந்த ட்ரெயின்ல ஒரே ஒரு டம்ளர் விற்பான். அந்த டம்ளர் வித்துட்டு அவன் 1 ரூபா கொடுப்பான், அவன் 50 காசு சேஞ்ச் தேடிட்டு இருப்பான். அந்த டேல அவனுக்கு பிசினஸே அதுதான், யாருமே வாங்கிருக்க மாட்டாங்க. ஷாருக் கான் வந்து 1 ரூபா கொடுப்பான் அண்ட் முடிச்சுட்டு இவன் வந்து பெரிய நாசால வேலை பார்த்துட்டு இருப்பான் ஷாருக் கான். அண்டு அந்த பையனை பார்த்துட்டு நான் அந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து நான் யூகேல வந்து விசாலாம் அப்ளை பண்ணி எல்லாம் கிடைச்சிருச்சு. நான் ஏதோ ஒரு காரணத்தினால ஃப்ரெண்ட் யாரோ வரேன்னு சொன்னாங்க. ஆனால் வராமல் நான் தனியாக அந்த படத்தை பார்த்தேன். எனக்கு வந்து பார்த்துட்டு வந்து பயங்கர டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. நான் வந்து நான் இல்லை என்ன 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 ஃபீல் ஆச்சுன்னா, நம்ம வீட்டில் வந்து அம்மா சரியாக சமைக்கலன்னா பக்கத்து வீட்டில் போய் அம்மா அம்மா எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குற மாதிரி என்னைக்குனாலும் அந்த அம்மா வந்து போதணும் போடான்னு சொல்லுவாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம அம்மா என்ன சமைச்சாலும் அது சரி பண்றதுக்கான முயற்சி நம்ம போடாம இன்னொருத்தங்களை அம்மா அம்மான்னு கூப்பிடுறதுல அர்த்தம் இல்லை, சரிங்களா? அது வந்து ஐ ஸ்ட்ராங்லி ஐம் எகேன்ஸ்ட் இட். அண்ட் அங்க நல்லா இருக்கு, அங்க மெட்ரோ சூப்பரா இருக்கு, கிளீனா இருக்கு. ஆமா இல்லை, இது வந்து இங்க நல்லா இல்லதான், உனக்கு சரி பண்ண தெரியலன்னா விட்டுட்டு ஓடு, இல்லாட்டி இங்க இருந்து சரி பண்ணு. இதை வந்து நான் ஸ்ட்ராங்கா நம்புறேன். இது பண்ணா மட்டும் தான், பொலிட்டிஷியன்ஸ் கம்ப்ளைண்ட் சொல்றோம், இல்ல வந்து நிறைய பேர்த்து கம்ப்ளைண்ட் சொல்றோம், இது பண்ணா மட்டும்தான் இது சரியாகும். இது பண்றதுக்கு தைரியம் இல்லாட்டி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கும் நம்மளுக்கு தகுதி கிடையாது. ஸோ இதுல வி ஆஸ் அ பார்ட் நாங்க உலகத்தை சேஞ்ச் பண்ண முடியாது, ஆனா எங்க சுத்தி இருக்கிற 10 பேரை சேஞ்ச் பண்ண முடியும்னு நான் நம்புறேன். அந்த 10 பேர் சேஞ்ச் ஆகி எக்ஸாம்பிள் ஆயிட்டோம்னா இன்னொரு 100 பேர் ஆனாங்க, இல்ல அதுல இருந்து குழந்தைங்களோ அதுல இருக்கிற 4 பேர் வந்து இன்னும் 10 பேர் இன்ஸ்பயர் பண்ணாங்கன்னா போதும். இது வந்து இட் வில் பி அ குட் லைஃப் ஸ்டைல். ஐ டோன் திங்க் லைக் நோ ஃபாரின் போய் தான் ஆகணும், இல்லை வந்து ட்ராவல் பண்ணலாம், ட்ராவல் பண்ணுறதுக்கு போகலாம். லைஃப் அங்கே செட் பண்ணுறதுக்கு போகிறது வந்து எனக்கு அதில் யூ வில் ஆல்வேஸ் ஃபீல் ஹோம் சிக். ஐ எம் ப்ரிட்டி ஷுர் சென்னை போனதுக்கே என்னால் முடியல, மிச்சம் இருக்கிறவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ இங்கே சரி பண்ணுவோம், இருந்து சரி பண்ண பார்ப்போம், இல்லாட்டியும் முடியாட்டியும் ஒன்றும் பெருசாக லாஸ் ஆகாது. நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இல்லாமல் இருந்தாலே நிறைய விஷயம் பாசிட்டிவாக நடக்கும். ஸோ தட்ஸ் கன்க்ளூசிவ்லி வாட் ஐ வாண்ட் டு சே, சரிங்களா? So if you got any more questions, I think you can have it. Otherwise, that's pretty much what I had. Yeah. I hope I have முடிஞ்சளவுக்கு கோர்வையா சொன்னேன் நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து என்னோட ஜேர்னி ஃப்ரம் யூனோ ஸ்கூல் டு தி கரண்ட் கம்பெனி ஐ திங்க் ஐ ஹவ் ட்ரை டு என்கம்பேஸ். வேற ஏதாவது மிஸ் ஆயிருக்கு, உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா கேள்வி கேட்டுருங்க, நான் பதில் சொல்லிடுறேன். We have 5 minutes for question and session. Participants, you have any questions, please ask in chat box. Okay. சிவங்க கேட்டிருக்காங்க, குட்டி ஸ்டோரி ஒர்க் வந்து 10 டேஸ்ல ஒர்க் பண்ணோம், 10 டேஸ்ல வேணும்னு கேட்டாங்க. 2D அனிமேட்டட் 10 டேஸ்ல பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி, அதனால அவங்களுக்கு பண்ண முடியாதுன்னு சொன்னோம். பட் 3D பண்ணி நாங்கள் 2D மாதிரி ரெண்டர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ I was planning to write a blog post on it, but I had never found time on it. Probably I'll write it in a couple of weeks time and pass it to Vijay. Na anupuren ning probably you can share it among you. Sure, sir. Vision and mission on railroads idanga bringing back filmmaking industry to Coimbatore.
சரிங்களா. அந்த ஷார்ட் ஐ மீன் லாங் டேர்ம் பார்த்தீங்கன்னா குட் லைஃப் ஸ்டைல் இருக்கிற ஒரு டீம் மாடல் கம்பெனி மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எனக்கு ஃபீல் பண்றேன்னா வந்து மிச்சவங்களுக்கு தொலை இல்லாமல் இருக்கிறது டிசிப்ளின் ஃபீல் பண்றேன். ஸோ நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், குடிச்சிக்கலாம், ஆனால் எங்களை போய் தொலை பண்ணக்கூடாது. ஸோ அப்போ வந்து நம்ம கம்பெனி எப்படி இருக்கணும்னா எனக்கு எப்படி ஒரு கம்பெனி பிடிக்கிறோ அதே மாதிரி என் டீமுக்கு இருக்கும். ஸோ எனக்கு வந்து சம்பளம் கம்மியாக இருந்தால் பிடிக்காது, இல்லை வந்து லீவ் கம்மியாக இருந்தால் பிடிக்காது, இல்லை வந்து வீட்டுக்கு ஃப்ரீயாக போக நினைக்கிறேன். நித்யா வந்து நித்யா நடராஜன் ஃபேஸ்புக்கில் இருப்பாங்க, நெல்லுங்க நான் காமிச்சிடறேன், நான் லிங்க் போட்டுடுறேங்க. அபிராமி கேட்டிருக்கீங்க, நான் பர்சனலாக நான் உங்களுக்கு அதில் பிங்க் பண்ணிடுறேன். எங்கள் ஃபேவரட் ஆஃப் ஆல் கிரியேஷன்ஸ்னு சொன்னால் ரணதீரன் தான் சொல்லுவேன் நான். ஆக்சுவலி ரணதீரன் வந்து 2014 பண்ணோம், 10 weeks பண்ணோம். அதுலேருந்து எங்களுக்கு இன்னுமே என்கொயரி வந்துட்டுருக்கோம். தலபாக்கட்டி ஓகே, தலபாக்கட்டி வந்து என்னென்னா மியூசிக் வந்ததுக்கப்புறம் அது வேறு மாதிரி ஆச்சு. எங்களுக்கு அது மியூசிக் வர பற்றி தெரியவே தெரியாது. நாங்கள் லாஸ்ட் டே வரைக்கும் மியூசிக் தெரியாமல் தான் ஒர்க் பண்ணோம். மியூசிக் வந்தோன்னே வந்து நாங்கள் அழுதுட்டோம். நான் யூஸ்வலி ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே பார்த்துட்டே இருந்துட்டு அதை ரசிக்க முடியாது. ஆனால் அந்த பாட்டோடு அந்த மியூசிக் பார்த்துட்டு ஒரு மாதிரி எங்களுக்கு அது இமோட் ஆச்சு. ஸோ தலபாக்கட்டி இஸ் ஒன் திங், பட் ரணதீரன் வுட் பி அவர் பெஸ்ட். அண்ட் டிசைனிங் ஃபீல்ட் ஆண்டர்பிரனர்ஸ் வந்து ஆர்ட்னா ஆர்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டி பற்றி ஒன்று சொல்லிடுறேன். டிசைனிங் ஃபீல்ட் ஆண்டர்பிரனர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி டைம் என்னென்னா வரைகிறது ஆர்ட்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நான் அதை வந்து டிஸ்அக்ரி பண்ணுறேன். வரைகிறது வந்து விஷுவல் ஆர்ட்ன்னு ஒத்துக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்கள்லிருந்தும் அப்சர்வேஷன் மூலமாக நம்ம படிச்சு வச்சுக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு மெட்டீரியல் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரிஃப்ராக்ட் ஆகுது, லைட் பட்டா என்ன ஆகுது, அதே மாதிரி ஒரு ஆளோட பிஹேவியர், ஒரு அனிமலோட பிஹேவியர், ஒரு பொருள், ஒரு ரப்பர் பால் விழுந்தா எப்படி ஆகுது, ஒரு மெட்டல் பால் விழுந்தா என்ன டிஃபரன்ஸ், இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி ஒரு புது ரெசிபி உருவாக்குறது தான் கிரியேட்டிவிட்டின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா உங்கள்கிட்ட எல்லாத்திட்டையும் வந்து ஒரு அனிமல் வந்து புது அனிமல் உருவாக்குங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜென்ரலி நான் உட்பட எல்லாருமே கிரியேட் த பெஸ்ட் கிரியேட்டிவ் பீப்புள் இந்த வேர்ல்டு என்ன பண்ணுவாங்கன்னா இது வரைக்கும் பார்த்ததோட ஒரு காம்பினேஷன் ஆகும். உதாரணத்துக்கு 3 தலை இருக்கிற ஒரு பாம்பு, 5 கால் இருக்கிற ஒரு பூனை, இல்லை வந்து யூ மிக்ஸ் ஐ மீன் உடம்புல வந்து குதிரை உடம்புல மனுஷன் தலை, இப்படி தான் யோசிப்போமே தவிர குதிரை மாதிரி இன்னொன்று யோசிக்க மாட்டோம். ஸோ பேரலல் இவல்யூஷன் மாதிரி நம்மளால யோசிக்க தெரியாது. அவதாரில் நல்லா யோசிச்சிருப்பாங்க, அதுவுமே குதிரை 6 கால் இருக்கிற குதிரை பிரீதிங் வந்து செஸ்ட்லேயே வந்தால் எப்படி இருக்கும், கொஞ்சம் தியரட்டிக்கலா டெக்னிக்கலா சால்வ் பண்ணிருப்பாங்க. ஸோ கிரியேட்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பிகஸான ஒரு விஷயத்த நம்ம வச்சு கிரியேட்டிவிட்டி, எனக்கு இப்போ யோசிக்க முடியல, எனக்கு வந்து பிளாக்கா இருக்கு, எனக்கு வந்து கஞ்சா அடிச்சாதான் கிரியேட்டிவிட்டி வரும் அப்படிங்கிறது வந்து நான் நம்பலை. என்ன நம்புறேன்னா நிறைய மெமரி, நிறைய விஷயங்களை படிச்சு நிறைய அப்சர்வ் பண்ணி உள்ள டேட்டாபேஸை வச்சுக்கிட்டு ஒரு செஃப் மாதிரி, எப்படின்னா குக்குன்னா என்னன்னா ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ ஃபோட்டோஷாப்ல ஈக்குவல் என்னன்னா நான் பண்ணேன், லே அவுட் பண்ணேன், லோகோ வச்சேன், மெனு போட்டேன் அப்படிங்கிறது. செஃப்னா புது காம்பினேஷன் ட்ரை பண்ணுவாங்க, அறுசுவை தான் இருக்கு, மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி புதுசு புதுசாக கண்டுபிடிப்பாங்க. அந்த செஃப் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் குக் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் செஃபாக இருக்கணும்னா எல்லாத்துக்குமே எல்லாம் படிக்கிறதுக்கு ஓப்பனாக இருக்கணும். அப்புறம் அதுக்குள்ளே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எப்படி நல்லா இருக்குங்கிற ரெசிபி கண்டுபிடிக்கணும். ஸோ டிசைன் ஃபீல்டில் வந்து கிரியேட்டிவிட்டிங்கிறது வந்து டெக்னாலஜியாக மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ மிக்ஸ் இருக்குன்னா இதையும் இதையும் கம்பைன் பண்ணால் என்ன ஆகும்? நியூ காம்பினேஷன் இஸ் வாட் ஐ கால் அஸ் கிரியேட்டிவிட்டி. ஐ வுடன் சே அது வந்து இன்பார்ன் ஜீனியஸ் ஃபர்ஸ்ட் அப்படி தான் நான் பேசிகிட்டு இருப்பேன். அதெல்லாம் ப்ராக்டிஸ்லலாம் வராது அப்படின்னு அப்போ அன்றைக்கி இருக்கிற ஆதங்கத்தில் ஐ மீன் அகந்தையில் பேசிகிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து அப்படி கிடையாது. இன்றைக்கி நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா எல்லாருமே கேன் பி கிரியேட்டிவ். அண்ட் அதுக்கு ஆனால் மிஸ்ஸிங் பீஸ் என்னென்னா ரியல் வேர்ல்ட் அப்சர்வேஷன் இல்லை. நம்ம எப்படி படிக்கிறோம்? மார்க்குக்கு 1 நாள் எக்ஸாமுக்காக படி, அடுத்த நாள் அது மாறும் கூடாது. ஒரு வாட்டி
உள்ள வந்துச்சுன்னா போகவே போகாது. அந்த மாதிரி படிங்க, மெமரைஸ் பண்ணணும் வச்சுங்க. ரைட் கால் எடுத்து மேலே வைக்கணும், லெஃப்ட் கால் எடுத்து மேலே வைக்கணும், இப்படிலாம் படிச்சுனா மறந்துடும். ஸோ மெமரைஸ் பண்ணி படிக்காம அண்டர்ஸ்டாண்டிங்கோட படிச்சா டிசைன் ஃபீல்டில் டெஃபினெட்லி வில் மேக் சென்ஸ் நினைக்கிறேன். அண்ட் டிசைன் ஃபீல்டில் இருக்கிற பீப்புள் வந்து ரொம்ப அந்யோன்யமாக நம்ம நடத்து, எல்லா ஆண்டர்பிரினர்ஸும் அந்யோன்யமாக பீப்புளை நடத்துனாங்கன்னா கம்பெனி நல்லாயிருக்கும். டிசைனில் ஸ்பெசிஃபிக்லி நான் இன்னும் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் ஃபார் ஸ்ரீராம் பர்னி. ஓகே, அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து கடைசி விவசாயி பண்ணி முடிச்சிட்டோம் ஒர்க்கு. அண்ட் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அட்வர்டைஸ் ஜியோமியோட லேட்டஸ்ட் லான்ச் பண்ணி முடித்தோம் ஒன்று, ஒரு ஒரு ஸ்பேஸ் வியூ சீன் மாதிரி ஒன்று பண்ணோம். அப்புறம் கூட ஒரு ரெண்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆர்த்தி என்ன கேட்டிருக்காங்க, தளபதி விஜய் ரியாக்ஷன் அப்படி வாட்சிங் அவங்க, அது எனக்கு தெரியல நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்க. பட் அவங்க எல்லாம் பிஸியா இருந்ததுனால பெருசா எங்க கூட இன்டராக்ட் பண்றதுக்கு டைம் இல்லை. நாங்களும் ஒர்க் பண்ணிட்டோம், அதோட நாங்களும் வெளியே வந்துட்டோம். ஓகே, ஸோ இஸ் தட் இட்? யா, okay, I would like probably a small feedback from you all later. You can send it across through Vijay. Yeah, sure. So I'll start. Yes, sir. Okay, sure. So thank you all, thank you for appreciating the interaction also. Yeah, thank you. So I'll take leave then. Sir, one second. You're all free to visit our office when this lockdown is over, you know. We are open to sharing knowledge kind of thing, so you are always free to come. Thank you, sir. Thank you for spending time with us. So நிறைய பேர் எல்லாருமே இந்த வீடியோ ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக உங்களோட ஸ்பீச் இருந்திருக்கு. ஸோ சாட் பாக்ஸ் பார்த்தாலே தெரியுது நிறைய பேர் போட்டிருக்க சேர்ஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு செம்மனுக்காக நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம், கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். Thank you, sir. Can you hear me? Hello all? ஆடியோ கரெக்டா கேக்கல. ஹலோ ஹலோ, தேங்க்யூ சார். ஸோ நீங்கள் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ண டைம் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ சாட் பாக்ஸ் பார்த்தாலே தெரியுது நிறைய பேருக்கு வந்து உங்களோட ஸ்பீச் கண்டிப்பாக இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கு அப்படிங்கிறது. அவங்களோட சான்ஸ் எல்லாமே உங்களுக்காக நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கோம், கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ சார், தேங்க்ஸ் லாட். ரைட், ஐ நோ இன்வைட் ரொட்ராக்டர் ஹர்ஷித் ராஜ் ஃபார் வோட் ஆஃப் தேங்க்ஸ். Chairman for Vice President Officer Anna, GRS Group, and Director of Past President Sri Ram Bharani Anna for their presence. And at last, I would like to thank you for joining the session. Thank you all. Thank you, Dr. Ashton. Yes, Prem. Kutti story, Mr. Sivaprasad, by Rotary Club of Coimbatore Unique, is here by Arjun. Thank you all for joining with us. Hope you have some good time with us, with our speaker for the day, Mr. Sivaprasad, sir. Thank you, sir. Thanks for the opportunity, everybody.
All the best. Do well. So I am leaving then. Yeah. Thank you. I'm actually on Instagram, but RealWorks ingra perla irukum. But I'm not socially very active. I'm a very happy introvert. So I like to do work in front of a machine. That's how it is. But I'm on Instagram. Shivaprasad Velayathanu irukum, RealWorks Studios nu irukum. But not very active. Facebook lo oralavuk active irukku. So you can. Okay, sir. Thank you. See you then. Thank you, sir. Participants, you can leave the meeting.